வேற லெவலுங்க, வேற லெவல். ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா மாஸ்டர் பீஸ் மணிரத்னம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. எல்லாருமே செம்மையா நடிச்சிருந்தாங்க, செம்மையா இருக்கு. ஹாலிவுட் படத்தே இதெல்லாம் மிஞ்சிரும், வேற லெவல். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். படம் சூப்பரா இருந்துச்சு. ஜெயம் ரவி சார் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து இப்படி திரையில படைப்பாக கொடுக்கணும்னு நினச்ச மணிரத்னம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உழைச்சிருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்காரு. விக்ரமும் ஏஆர் ரகுமானும் கலக்கியிருக்காங்க சார். படம் செமையாக இருக்கு. ஆதித்ய கரிகாலன் சார் செமையாக கலக்கியிருக்காரு. எல்லாரும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். மாஸ்டர் பீஸ் சார். நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கிளாசிக்காக இருக்கு. நான் படிச்சிருக்கேன், ரெண்டு மூணு வாட்டி படிச்சிருக்கேன். இல்லை எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஒன்றும் நோ சேஞ்சஸ். ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா விஷுவல் எஃபெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். படம் மஜாவாக இருக்குண்ணா. வேறு லெவல். செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் அவரு தான் படத்துலேயே, அவரு தான் அவருக்காண்டி தான் படத்துக்கே வந்தேன். வேற லெவல் பிஜிஎம் அந்த வரும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வரணேன் பக்கா. எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை வந்து பக்காவாக வந்து அவங்க வந்து என்ன அந்த அந்த கதாபாத்திரமும் வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. அண்ட் மோர் ஓவர் இதில் என்ன ஒரு பெருமைனா, இது வந்து நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம தமிழர்களுக்கு தெரியுது மட்டும், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய சோழ மன்னர்கள் யார், பாண்டிய மன்னர்கள் யாருன்னு ஃபுல்லாகவே வந்து தெரியப்படுத்தின மணிரத்னம் சாருக்கு வந்து ரியலி வந்து ஒரு ஹட்ஸ் ஆஃப். நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவி நல்லா எடுத்திருக்காங்க. புக்கில் இருக்க மாதிரி இல்லைனாலும் நல்லா கொஞ்சம் எலாபரேட்டாக நல்லா சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. மஜா வாழ்ந்தது ப்ரோ. வேற லெவல் சொல்லவே தேவையில்ல. அவர் நைன்டிஸ்லேயும் சரி இப்பயும் சரி அவர் வேற லெவல் கழிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் நல்லா அடியணும் தலை வாழ்த்து. நல்லா இருந்ததுண்ணா படம். காஜ் நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. ஜெயம் ரவி நல்லா இந்த படத்தில் நல்லா இது கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. வெல் சூப்பர்ண்ணா. வேறு லெவல்ண்ணா படம். விக்ரம் பயங்கரண்ணா. எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணே எல்லாமே. எனக்கு கார்த்திக் கேரக்டர் தானே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வேறு லெவல்ண்ணே. பிஜிஎம்லாம் அப்படி இருக்குண்ணே. தேட்டரே அதில் விட்டாங்க. தேட்டரு பயங்கரம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணே. படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டு தடவை மூணு தடவை கூட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. ஜெயம் ரவி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. வானதி கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லார் கேரக்டரும் வந்தியத்தேவன் கேரக்டர் நல்லா இருக்கு. அருள்மொழிவர்மன் கேரக்டரும் நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் அந்த அதான் வேற லெவல் இருந்துச்சுன்னா. அவர் அதிகமாக காட்டவே இல்லை படத்துல, இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்குங்க. காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இசை நல்லா கேட்குற அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா அரண்மனை அது பிடிச்சிருக்கு. அரண்மனை பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய அரண்மனை. அதில் ரொம்ப இதாக நடிக்கிறாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கல. அதுதான் சொல்லுனேன். அவங்க வந்து நான் வந்து அங்கே வந்து விக்ரமாக பார்க்க முடியல. கார்த்தி அண்ட் ஜெயம் ரவி அந்த இதாக பார்க்கணும். அந்த கேரக்டராக தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த அந்த உள்ளே வந்து அவங்களே வந்து என்ன சொல்கிறது, அந்த அன்னியன் மாதிரி வந்து உள்ளே வந்து அவங்களே வந்து மாறிட்டாங்க. அதுதான் வந்து ரியலாக இருக்குது. அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவருடைய இசை எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அந்த நம்ம இன்டெப்த்தாக வந்து அந்த அந்த நம்மளுடைய குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி படம் ஃபுல்லாக வந்து உள்ளே கொண்டு போனதே வந்து அவருடைய மியூசிக் தான். அந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரியலி அந்த லாஸ்ட் டைமில் வந்து அந்த ஒரு அந்த கடல் சீன், அந்த அந்த ஒரு கப்பல் எடுத்த சீன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. புக்கு நான் படிக்கலை. புக்கு படிக்காமல் ஆக்சுவலாக இது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் புக்கு படித்தோம்னு வச்சுக்கங்களேன், இன்னும் கொஞ்சம் அந்த பிக்சரைஸ் அந்த விஷுவலாக நமக்கு வந்து நல்லா இன்னும் புரியும். இம்ப்ரெஸ் பண்ணது வந்து வந்தியத்தேவன் கார்த்திக் கேரக்டரு, ப்ளஸ் வந்து அருள்மொழிவர்மன் ஜெயம் ரவியும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. கேட்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. குறைகள் வந்து ஆக்சுவலாக குறைகள் இல்லாமல் படம் இருக்காது. ஏன்னா குறைகள் இருக்கும், பட்டு நல்லாயிருக்கு. நல்லா எடுத்திருக்காரு. அவர் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம அவர் இப்போ எப்பவுமே இட்டு தான் கொடுப்பாரு. இந்த படத்தில் சூப்பராக போட்டிருக்காரு. படத்தில் எனக்கு வந்தியத்தேவன் நல்லா இருந்தது. ஜெயம் ரவி சார் பொன்னியின் செல்வன் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிச்சப்பறம் இன்னும் அடுத்த பாகம் எப்போ வரும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. குறைகள் வந்து சொல்லணும்னா, ஆக்சுவலி ஆதித்ய கரிகாலனை பற்றி நம்ம நிறைய பிரம்மாண்டமாக படிச்சிருக்கோம். அவருக்கு இன்னும் நல்ல கேரக்டரைஸ் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு, அது மட்டும் குறைன்னு சொல்லலை. அடுத்த பாட் பார்த்தா தான் அவரோட இதுவும் நமக்கு தெரிய வரும். அது மட்டும் தான். வேற ஓவரால் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. மணிரத்னம் நடிக்கிறார். என்ன பிடிச்சிருக்கு?
படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பொன்னியின் செல்வன் சூப்பர்ண்ணா.